ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஸ்டார்ட் வேலை தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி எபிசோடு வந்தால் பார்க்க போகிறோம். உள்ளே வந்தோம்னா நம்மளுக்கு மேயர் வந்து ஒரு கிஃப்ட் வச்சுருப்பார். அந்த கிஃப்டில் பார்த்தீங்கன்னா 15 சீடு இருக்குது. நம்ம அது இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்துட்டு நம்ம இந்த இடம் நம்மளோட ஃபார்ம் வந்து ஒரே ரொம்ப நாளாக தூசு முடிஞ்சு கிடக்கிறங்காட்டி கல் செடியெலாம் முளைச்சிக்கிட்டு அதெல்லாம் நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிடுறோம். ஓகே, நம்ம அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறோம். க்ளீன் பண்ண ஓகே, ஃபைனலாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அதை அப்படியே பிளான் பண்ண போகிறோம். பிளான் பண்ணிட்டு செடியில் அப்படியே முளைக்க போகுது. ஓகே, இதுலேருந்து க்ளே கொஞ்சம் கிடைக்குது. க்ளேனா அந்த களிமண்ணாட்ட இந்த நம்ம செழிநாடு குளம் ஓட்டையில் கிடைக்கணும் அது மாட்டேன். அப்புறம் ஓகே, நம்ம அப்போ வதிநாட போகிறோம். வதிநாடுறோம். ஓகே, அதுக்குமா நம்ம சேனல் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல்லைக்கே அடிச்சிருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு நல்லா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆளுகளுக்கு நல்லா வீடியோவில் போட முடியும். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தண்ணியில் ஊற்றியாச்சு. வாங்க நம்ம அப்படியே போய் நம்ம அந்த அந்த டவுனுக்கு வரும். ஓகே, நம்ம டவுனுக்கு வந்தாலே லூயிஸ் பார்த்தாச்சு. லூயிஸ் வந்து ஹாய் எப்படி கால் நல்லா புது ஃபார்முக்கு வந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, இங்கே மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே போனோம்னா, ஓகே மார்க்கெட்டுக்குள்ளே போனோம்னா மார்க்கெட் உனக்கு அவர்கிட்ட இப்போ நம்ம பேசுகிறோம். இல்லை தம்பி, எப்படி இருக்கீங்க? நீங்கள் தான் ஃபுல்லாக வந்தீங்களா? ஆமாம் ஆமாங்க சார். என்னப்பா எப்படி வரும்போது எங்கே போகுது? பக்கத்து அஞ்சு கிலோ மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்குது. ஓகேண்ணா, பார்த்துக்கலாம், அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம போய் அந்த அண்ணங்கிட்ட பேசினோன்னே பக்கத்தில் ஜோஜோ மார்க்கெட்டுக்கு தான்மா. அந்த ஜோஜியோ மார்க்கெட் வந்ததுலேருந்து இந்தளவு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஓட மன்னிச்சாமல் எல்லாம் அந்த அந்த கடைக்கு போயிடுறாங்களோமா. ஓகே, நம்ம இங்கே இந்த இடத்துக்கு பண்ணிட்டோம்ல, நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இவங்களை பார்க்காம அழுதுட்டு இருந்தான். என்னப்பா பிரச்சனை போய் கேட்க போனேன். அந்த பாப்பா ஹாய் பண்ணி அப்படின்ட்டான். சரி, அதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க என்னங்க. சரி, இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அசிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். வந்து பார்த்தா தூக்குவேன், ஹலோ படி கூல் அப்படின்னியா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன். இங்கே வந்தோடனே என்னடா புதுசாக வீடெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் ஒன்றும் போனேன். புக்கெல்லாம் போட்டிருக்கேன் சொல்லி உள்ளே போய் பார்த்ததோ தெரியுது. ஆனால் இது என்ன கடைன்னு கேட்டேன். அண்ணன் சொன்னார், இது வந்து மியூசியமாக உனக்கு ஏதாச்சும் அரிய பொருள் கிடச்சேன்னா கூட நான் அதுக்கெல்லாம் உனக்கு ஏதாச்சும் அரிய கிஃப்ட் சார் அப்படின்னாரு. சரிண்ணே, கிடச்சாந்து பார்க்கலாம் பயனா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தேன், வெளியே வந்துட்டு ஓகே நம்ம அண்ணன் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குன்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா, ஆனால் இங்கே என்னென்ன விக்கிறீங்க தம்பி, இங்கே டூல்ஸ் ரிப்பேர் வந்துவோம், அப்புறம் காப்பரு ஊர்றா நாங்கள் அப்படியே மெயின் பண்ணி தருவோம், எது கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் சரிண்ணே, அவன் வச்சு கிடச்ச வார பார்த்தா வந்த அப்படின்னா, ஓகேண்ணா ஓகேடா தம்பி போய்ட்டு வா அப்படின்னாரு. சரி, அப்படியே இந்த பக்கம் வந்தால் அஜோச்சி மார்க்கெட்டு. ஓ, நீ தான் அந்த கடையை எதிரியா அப்படின்னு நானும் யோசிச்சேன். சரி, அப்படி என்ன தான் விற்கிறாங்க, நானும் உள்ள போனேன். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா மாடிப்பேல அப்படி கெட்ட வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட, அதனால தான் எல்லோரும் இங்கே வர ஆஃபர்ஸ் எல்லாம் நல்லா வரும். ஓகே, இங்கே யாருப்பா மேனேஜர் மேனேஜர் நல்லா பண்ணாங்க. போய் நானும் கொஞ்ச நாள் பேசி பார்த்தேன். பேசி பார்த்துட்டு ஓகேடா ஓகே நான் அப்படின்னு சொல்லி நானும் வழி பண்ணிட்டேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த மார்க்கெட்டில் நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது. நம்ம உள்ளக்கிற அந்த சிகே மார்க்கெட்டில் தான், உள்ளக்கிற மார்க்கெட்டில் தான் நம்ம வாங்குவோம். இங்கே வாங்கினோம்னா அப்புறம் நம்ம இங்கே இருக்க டவுன் ஏரியாவில் எது அப்படியே பேர்னால பேசிட்டு வரலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்துட்டுருந்தாங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட பேசிட்டு சரி, அப்புறம் இதுக்குள்ளே போனேன். சரி, என்னடா இடம் புதுசாக இருக்குது, நானும் உள்ளே பார்த்து அப்போ தான் திருச்சிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல். தம்பி உள்ளே சும்மா சும்மா வராதிங்க, பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் பயந்துருவாங்க. சரிப்பா அங்கே போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லி நானும் வந்துட்டேன். சரி, டாக்டர்க்கான நானும் தேடிட்டுருந்தேன். அப்போ தான் இங்கே கேட்டோலியன் யாரோ பொண்ணு வந்தா அப்போ பேசிட்டு சரி நம்ம அப்படியே இந்த பக்கம் வரல. இங்கே ஒரு குட்டி பொண்ணாக அழகாக ஒன்று வந்துட்டுருந்துச்சு. இவ்வளோ நம்பி நம்ம போய் நான் இன்விடேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்தால் நமக்கு 28 இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்விடேஷன் பண்ணலாமா. ஓகே, அப்போ நான் மாமனுக்கும் பேசி வச்சு பேசி இந்த பக்கம் வரையும் நம்ம டாக்டர் வந்தார். டாக்டர்னாரு ஓகே ஓகே அப்படின்ட்டு ஓகேண்ணா. சரி, நான் போயிட்டு வரேன். நான் ஃபார்மிங் வந்து வேலையை எடுத்துட்டு இங்கே சிக்கிங்க
ஓகே, நம்ம ஃபார்மிங் டவுனில் கொஞ்சம் அளவங்களாக தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம அப்படி இங்கே வந்தோம்னா இங்கே வந்துட்டு நம்ம அப்படி கொஞ்சம் இது பக்கம் வந்துட்டோம். பரவாயில்ல, நம்ம அப்படி நடத்தில அப்படி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு, ஓகே நடத்த அப்படி க்ளீன் பண்ணோன்னே நம்ம ஸ்டோரி ஜெயிச்சுக்கலாமே. இப்போ இன்வென்ட்ரி ஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்டோரி ஜெயிச்சுக்கலாம், கிடச்சது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இங்கே நம்ம போகிறதே நம்ம கிடச்சிக்கோங்க, எதுவுமே நான் பார்த்துட்டு இருக்கேன், எதுவும் யூஸ் வாங்கி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஓகே நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டோம், சுத்தம் பண்ணி வச்சு நமக்கு இப்போ எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது பேசுவீங்களா. ஓகே, அடுத்த மார்னிங் டேட்டு வந்துருச்சாச்சு, நம்ம வந்து செடிகளை தண்ணி ஊற்றிக்கலாம். செடிகளை பார்த்திங்களா ஒரே நல்லா வந்துருக்கு கொஞ்சம், நம்ம தண்ணி ஊற்றினா அது வாடி போயிடும். நடு பார்க்கல வரும் சொன்னாங்க, நம்ம பார்த்தோம் அதை பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஓகே, அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இது வீடியோ பிடிக்கும் படிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் படிக்க அமைச்சிருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும், இதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். ஓகே, டாடா, பை பாய், சி யூ. ஓகே, எஸ் ஃபோர்க் மாதிரி நான் சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்லேருந்து ஒரு ஆஃபர் வந்துருக்குதுங்க, 24 கிளாத் பேக் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா காசு கொண்டு வரணும் ரெடி வந்தாருந்தாங்க. அப்புறத்தி இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ஒரு வயசான தாத்தா இருப்பார், அவருக்கு ஒரு 5 மணிக்கு பார்த்துக்கிட்டுருக்காங்க அடுத்த வீடியோ.